Hi everyone, so very good evening. Welcome back to the Talk and Mock channel. So audio video clear ah irukum nanambara. Okay, so innikku nama paaka poradhu vandu percentage epdigira topic da paaka porom. Neethu average epdigiradha paathirundhom, innikku vandu percentage epdigira topic eduthu paakalam. Okay la, okay, so fine, so we move to this topic. So here, before starting, is of course today this week promotion. Okay, so One Academy is the largest online platform for all the competitive examinations. Here they get set ready for the banking preparations. Okay, so the top educators from One Academy is ready to give you the classes. Okay, from the new batch, okay, is going to start from 10th March 2021. Okay, of course every week a new batch is opened. Okay, but this time, okay, we have a 4 different batches. Okay, so everything you know best for this One Academy. Okay, so 30 plus unlimited SS batches nanga kuduthukitte irukrom eppadi irundhalum sari. Okay, so 40,000 hours of recorded content நம்ம கிட்ட இருக்கு. ஸோ எப்போ வேணால் நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் எங்களோட சஜஷன் என்ன, நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணும்போது என்னென்ன டவுட்ஸ் இருந்தீங்கனாலும் அப்பப்போ நம்ம கேட்டுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, அண்ட் தென் 20,000 ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் த டிஃப்ரெண்ட் பெஸ்ட் எஜுகேட்டர்ஸ் ஃப்ரம் அன் அகாடமிஸ் ஓவர் ஹியர். ஓகே, ஸோ ஹியர் வி ஆர் கோயிங் டு பிளான் ஃபார் திஸ் டைம். ஓகே, அன் அகாடமிஸ் பிளான் ஃபார் நியூ பேட்ச் ஃபார் எஸ்பிஐ கிளாக் 2021. ஓகே, ஸோ ஹியர் இஸ் தி டாப் எஜுகேட்டர்ஸ் ஃப்ரம் தி அன் அகாடமி இஸ் கோயிங் டு டேக் தி கிளாஸஸ் of course Dan Vijay said 2021 is going to get ready. Of course the courses is also started from today. Okay, so yen courses solro appadina neenga courses vandu enna abingiradhu therinjikitta mattum dhaan andha courses neenga an academy research panni poi neenga enroll panninga ungalku enna enna timing la endha endha classes. Okay, enna ellame for example ipo oru nama oru prelims prepare pandrom appadina apti reasoning english moonungra vishayam namakku theva andha moonu seithu dhaan oru batch ah oru course ah avanga vandu create pannirupanga. So adanal andha batch daiva senju neenga follow pannunga enroll panninga ungalku adhiloda information ellame correct ah vandu இருக்கும். ஓகேவா, ஸோ அதனால் என்னென்ன கோர்சஸ் போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இயர் வி ஹவ் டார்கெட் ஃபார் எஸ்பிஐ பிஓ 2021. இந்த கோர்ஸ் வந்து 4 மந்த்ஸ் கோர்ஸாக இருக்க போது. ஸோ நெக்ஸ்ட் பிஓ வரதுக்குள்ளே நம்ம அதுக்குள்ளே நம்ம ரெடி ஆகிடணும். ஆல் ஓகே, எவ்ரி திங் இஸ் இன்க்ளூடட். பேசிக் கிளாஸில் இருந்து உங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸ், ஓகே, ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஆகட்டும், குவிசஸ் ஆகட்டும், உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் நாட் ஒன்லி ஃபார் எஸ்பிஐ பிஓ, ஐபிபிஎஸ் பிஓ 2021க்கும் இருக்குது. ஓகே, ஸோ இதை தாண்டி வேறு என்ன பேச்சஸ் இருக்குது அப்படின்னா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஃபார் ஆல் த எஸ்பிஐ எக்ஸாமினேஷன். ஸோ எஸ்பிஐ உங்களுக்கே தெரியும், எஸ்பிஎஸ் பிஓ, எஸ்ஓ, கிளரிக்கல் அப்படின்ட்டு நமக்கு நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய எல்லா இதுக்கும் ஒரு கோர்சஸ் தனியாக நம்ம கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, தென் ஆர்பிஐ கிரேட் பி கிராஷ் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 2 நமக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இட் இஸ் 2 மந்த்ஸ் கோர்ஸ். ஸோ ஆர்பிஐ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நான் எப்போவுமே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறது தான், நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்கும், நல்லா எஃபர்ட் போடுங்க, உள்ளே கிடச்சிச்சுன்னா ரொம்ப 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 லக்கு. ஓகே, ஏன்னா கிளரிக்கலில் நீங்கள் உள்ளே போனீங்கனாலும் அதுக்கப்புறம் உள்ளே நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதி நீங்கள் பெரிய லெவலில் பொசிஷனில் வரலாம். பட் ஆர்பிஐக்குள்ளே என்டர் ஆகுறதுங்கிறதே ஒரு மாஸ் மாதிரி நீங்கள் நினச்சிக்கலாம். ஓகேவாமா, ஓகே. நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு தி அஃப்கோர்ஸ் எவ்ரி சண்டே. ஓகே, வி ஹாவ் அன் அகாடமிக் காம்பேக்ட். ஓகே, கைண்ட்லி அப்ளைட் அண்ட் கெட் த ஸ்காலர்ஷிப். ஓகே, அஃப்கோர்ஸ். ஸோ இதெல்லாமே தாண்டி நம்ம என்ன அப்படிங்கிறத பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன். சரி மேம், எனக்கு புரிஞ்சது, சப்ஸ்கிரிப்ஷன் நான் போகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். எந்தெந்த மந்த்துக்கு சாரி எவ்வளோ மந்த்ஸ் நமக்கு தேவைப்படுது, அதுக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படிங்கிறது இங்கே நாங்கள் கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ ஹியர் ஃபார் 1 மந்த் 1300. ஓகே, அண்ட் 3 மந்த்ஸ், 6 மந்த்ஸ், 12 மந்த்ஸ், 2 இயர்ஸ் கோர்ஸ் வரைக்கும் கூட இருக்குது. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் எந்தெந்த கோர்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு. ஓகே, அஃப்கோர்ஸ் எனக்கு வந்து இதில் டிஸ்கவுண்ட் கிடைக்காது அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, ஸோ ப்ளீஸ் யூஸ் மை ஸ்கோர் அனுஷா 2411. ஓகே, அனிஷா 2411 அப்படிங்கிறது எங்களோட கோர்ஸ். உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இல்லை மேம், எனக்கு இன்னும் கொஞ்சம் மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கணும் அப்படின்னா ப்ளீஸ் காண்டாக்ட் மீ த்ரூ த டெலிகிராம் சேனல். ஓகே, அனு அரவிந்த் இஸ் மை நேம். ஓகே, ஸோ யூ கேன் காண்டாக்ட் மீ. ஓகே, ஸோ இஃப் யூ சே ஹாய் அண்ட் ப்ளீஸ் மென்ஷன் தட் ஐ நீட் அவளுக்கு, நீங்கள் மென்ஷன் பண்ணிங்க இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு ரிப்ளை கிடைக்கும். அண்ட் வில் டூ த பெஸ்ட் ஆஃப் ஓகே ஃப்ரம் ஆர் சைட் டு கிவ் யூ தி பெஸ்ட் டிஸ்கவுண்ட். ஓகே, ஸோ கைண்ட்லி யூஸ் திஸ் கோட் ஸோ தேட் யூ கெட் இட். ஸோ நவ் ஆல் செட், லெட்ஸ் கிராக் இட் நவ். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ பேசிக் திங் எட் எவ்ரி ஒன். ஓகே, நோஸ் ப்ளீஸ் கைண்ட்லி என்ரோல் யுவர் செல்ஃப் இன் தன் அகாடமி அண்ட் கெட் பெனிஃபிட்டட். ஓகே, so fine guys, so now we'll start with this today topic. Okay, percentage. So na percentage topic poradhukku munnadi
அந்த பர்சன்டேஜ்னா என்ன? ஓகே, இந்த பர்சன்டேஜை வந்து ஒரு ஆப்டிடியூடில் எல்லா விதமாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரம் கொடுத்தாலும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். ஓகே, அந்தளவுக்கு ஒரு பேசிக், ஓகே, ஒரு ஃபவுண்டேஷன் டாபிக் அப்படின்னே சொல்லலாம். ஓகே, ஃபேஸ் போடுற ஃபவுண்டேஷன் நான் சொல்லலாம், அது கூட நம்ம அழிச்சிடலாம். ஆனால் அப்படி கிடையாது, இது வீட்டுக்கு போடுற ஃபவுண்டேஷன் மாதிரி நினச்சிக்கோங்க. ஏன்னா அதுதான் வந்து நம்மளோட பலத்தை நிரூபிக்கும். அந்த மாதிரி ஆப்டிடியூடில் பொறுத்த வரைக்கும் பர்சன்டேஜுங்கிறது அவ்வளோ ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான விஷயம். சரியாம்மா, ஏன்னா எல்லா விஷயமே நான் பர்சன்டேஜில் தான் பேசுவேன் நிறைய இடங்கள் அப்படிங்கிறபோது. ஓகே, அப்படி பேசும் ரொம்ப எப்படி சொல்லுது பாரா மென்டலி இவ்வளோ தெரிஞ்சிருக்கே அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை பார்ப்பாங்க. ஓகே, இன்னொன்று, நிறைய இடங்களில் நமக்கு பர்சன்டேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இப்போ நான் ரெசியூம் எடுத்துக்கோங்களேன், நம்ம ரெசியூமில் பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி தான் போடுவோம். மேம், நாங்களாம் அட்வான்ஸாக சிஜிபிஏ போயிட்டோம் மேம் அப்படிங்கிறது. சிஜிபிஏக்கே முதல் மூலதரணம் யார்? நம்ம பர்சன்டேஜ் தான். சரியா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ரோல் ப்ளே பண்ணும். ஸோ பர்சன்டேஜோட கிளாஸஸில் என்டெக்ட் தான் நிறைய வாட்டி நம்மளோட வீடியோஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதில் நான் உங்களுக்கு ஒரு சின்ன ரிவிஷன் மாதிரி, அதாவது என்னென்ன மெத்தட்ஸ் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் ஆப்டிடியூடுக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறோம். மேம், இதை பற்றி எனக்கு நல்லா கிளியராக வேணும்னா ப்ளீஸ் டூ வாட்ச் அவர் வீடியோஸ். ஓகே, ஸோ ஏன்னா இங்கே வந்து ஒரு கிராஷ் கோர்ஸ் மாதிரி தான், ஜஸ்ட் கிராஷ் கோர்ஸ். ஸோ இது நீங்கள் பாருங்கள் அப்படின்னு உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்தக்கூடிய பிளாட்ஃபார்ம் தான் இது. ஓகே, ஸோ நமக்கு வந்து ஸ்பெஷல் கிளாஸஸ் வந்து போகும். அண்ட் அஃப்கோர்ஸ் ப்ளீஸ் என்ரோல் யுவர் செல்ஃப் இன் தி அகாடமி. ஸோ அதனால் உங்களோட பெஸ்ட், உங்களோட எல்லா கிளாஸஸுமே ரொம்ப ஒரு கம்மியான ரேட்டில் வீட்டிலேருந்தே நீங்கள் படிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப எல்லாமே டு தி ஹேண்ட், உங்கள் கைக்கு எல்லாமே வந்துடுது. ஓகே, ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரி, நான் ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ்னால் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஓகே, ஸோ நாம் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் இஸ் ஈக்வல் டு, ஓகே, ஒரு பர்சன்டேஜ் கேல்குலேட் பண்ணுற பர்சன்டேஜ்னால் பர்சன்டேஜ் வேல்யூ டிவைடட் பை பேஸ் வேல்யூ இன்டூ 100 அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சரி, ஸோ பர்சன்டேஜ் வேல்யூ இன்டூ டிவைடட் பை பேஸ் வேல்யூ இன்டூ 100 அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பேஸ் வேல்யூ அப்படின்னா என்னென்னா, நான் 500, ஓகே, 495 மார்க் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா, ஓகே, அதுக்கு நான் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறேன். ஓகே, இன்டூ 100 போட்ட தானே நமக்கு என்ன பண்ணணும், எல்லாமே 100 சொல்லணும். அதுதான் நம்மளோட டார்கெட்டு. எஸ் நம்ம சொல்லியாச்சு. ஓகே, சொல்லும் போது கேல்குலேட் பண்ணோம்னா 98% அப்படின்னு கிடைக்கும். சரியாம்மா, 98% அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை தான் நான் பர்சன்டேஜ்னு சொல்கிறேன். 99%. ஸோ இந்த 99% அப்படிங்கிறதோட வேல்யூ தான் எவ்வளவு? இந்த 495. கரெக்டாக 99% ஆஃப் 500 அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 495. ஸோ அப்போ நம்ம டேரெக்டாக நம்ம சால்வ் பண்ணுறோம். ஸோ என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டேன். ஆனால் நம்ம இது வந்து நிறைய விதங்களாக நம்ம சின்ன வயசில் படிச்சிருக்கலாம். எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஓகே, ஃபஸ்ட்டு நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறேன், ஆல்ரெடி இதே குட்டையில் தான் மேம் 2 இருக்கிறேன், எனக்கு தெரியாதா அப்படிங்கிறவங்களுக்கு உங்கள் மைண்ட் வைஸ் எனக்கு நல்லாவே தெரியுது. நீங்களாம் வேறு லெவலில் படிச்சுட்ருப்பீங்க, நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேறு விதமாக சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக் மட்டும் அவாய்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் நம்மளும் ஒரு பேங்க்கில் உட்காந்துருப்போம் கண்டிப்பாக. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக நம்ம இதெல்லாம் சொல்கிறோம். அம்மா, நான் எப்படி போவேன் அப்படின்னா, பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் ஆப்டிடியூடை சால்வ் பண்ணுறதுக்கு 3 ஒரு மெத்தட்ஸ் இருக்குது. அப்ரோச் பண்ணுற மெத்தட் தான், அதை ஆன் ஸ்பாட்டில் நம்ம யோசிக்கணும். சரியா? இந்த மெத்தட்லாம் நம்ம சொல்லிடுவோம், சொல்லிவிட்டு ஆன் ஸ்பாட்டில் நீங்கள் அது பழக பழக அப்படியே வந்துடும். இந்த மெத்தடில் இது போடுங்க மேம், எவ்வளோ ஈஸியாக இருக்கும் பாருங்கள், நீங்கள் எங்களுக்கு பின்னாடி இதை சொல்லி கொடுக்குற அளவுக்கு நீங்கள் பெரிய லெவலாக வருவீங்க. ஓகே, ஸோ அந்த மெத்தட்லாம் என்ன அப்படிங்கிறது மட்டும் இப்போ சொல்கிறேன், என்னென்னங்கிறது அப்பப்போ இன்டெப்த்தாக பார்க்கலாம். சரியாம்மா? ஸோ ஃபைன், ஸோ டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ். ஓகே, ஐ வில் யூ சூஸ் டு சால்வ் திஸ் பர்சன்டேஜ் அப்படின்னா 10% அண்ட் 1% மெத்தட். ஓகே, ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ராக்ஷன் மெத்தட். ஓகே, ஸோ ஃப்ராக்ஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது என்ன மேம், எல்லாமே ஒன்று தான்மா, நம்ம வந்து படுத்துட்டு போத்தினாலும் ஒன்று தான், போத்திட்டு படுத்தாலும் ஒன்று தான், அந்த மாதிரி தான். ஆனால் வந்து எது நமக்கு கம்ஃபர்டபுளுங்கிறது நம்ம எடுத்துக்கணும் இல்லையா, அந்த மாதிரி தான். சம்முக்கு ஏற்ற மாதிரி நம்ம எது கம்ஃபர்டபுளாக அதை எடுத்து போடுறோம், அவ்வளோதான். சரி, பெருசாக வந்து நிறைய படிக்கணுமோ, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுமோ, அதெல்லாம் எதுவுமே இல்லை. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாக்ஸ் மெத்தட். ஓகே, இல்லை இது வந்து ப்ரொபோஷனல் மெத்தட்னு கூட சொல்லலாம். ஓகே, நம்ம பேர் வைக்கிறதா, யாருமே புதுசாக பேர் வைக்கல. நான் வந்து பேட்டன் ரேட்டெல்லாம் இது அந்த மாதிரிலாம் நினச்சிடாதீங்க. ஓகே, இது நானாக என் வாயில் ஏதோ பேர் வருதெல்லாம் வச்சுக்கிட்டு, ஆனால் கான்செப்ட் என்னமோ கரெக்டாக தான் இருக்கும், அது வேணால் ஷியூர். ஓகே, பாக்ஸ் மெத்தட் ஒரு ப்ரொபோஷனல் மெத்தட் அப்படின்னே சொல்லலாம். ஓகே, ஸோ சும்மா சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்கும், கலக்கூடாது. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணுறோம். சரியா?
ஸோ இதுக்கு தனியாக கிளாஸஸ் நம்ம ஆல்ரெடி வந்து நம்மளோட டாக் அண்ட் பாக்ஸ் சேனலில் பர்சன்டேஜ்னு இருக்குது, நீங்கள் அந்த வீடியோவும் வாட்ச் பண்ணலாம். இல்லை மேம் நமக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி அதிகமாக வேணும் அப்படின்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் ஓகே தி அன் அகாடமி. அண்ட் அன் அகாடமியில் அனுஷா எஸ் அப்படிங்கிறது என்னோடய ப்ரொஃபைல் நேம். ஓகே, யூ ஹாவ் அ கிளியர் கட் ஐடியா. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்மளோட ஸ்பெஷல் கிளாஸஸும் போகும் ஓகேவா, அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும் ஓகேவா. சரி மேம், ஸோ இந்த மெத்தட்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போ நம்ம வந்து ரிமோட்டு தி ப்ராப்ளம் ஓகே, ஒரு சின்ன ப்ராப்ளம் பார்த்துட்டு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். சரி ஓகே, பிரீனா டிசைடட் டு டொனேட் 15% ஆஃப் ஹர் சேலரி ஆன் ஆர்ஃபனேஜ். ஆன் த டே ஆஃப் டொனேஷன் ஷி சேஞ்ச் ஹர் மைண்ட் அண்ட் டொனேட்டட் ருபீஸ் 2896 which was 90% of what she had decided earlier. ஓகே, ஹவு மச் இஸ் ப்ரீனா சேலரி அப்ராக்சிமேட்லி அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ஸோ ஒரு கொஷின் பார்த்தாலுமே நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ இப்போ நான் இந்த கொஷினை எப்படி சால்வ் பண்ணுறேன், இந்த மெத்தடில் சால்வ் பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேம்மா. சரியா, ஏன்னா நான் ஒவ்வொன்றா ஒவ்வொரு விதத்தையும் ஒவ்வொரு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம லேட்டராக கண்டினியூ பண்ணோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ தெலுங்கு மிஸ்டேக்காக கூட இருக்கலாம். ஓகே, ப்ரீனா அப்படின்னு வச்சுக்கோங்க, பிரகர்னான்னா ரொம்ப மாதிரி இருக்குது, அதனால் ப்ரீனான்னு வச்சுக்கோம். ப்ரீனா டிசைடட் டு டொனேட் 15% ஆஃப் அ சேலரி. இப்போது சேலரி அவங்க 100% வாங்குறாங்க அப்படின்னா அதில் 15% நான் எடுத்து என்ன பண்ணலாம், டொனேட் பண்ணலான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஆன் த டே ஆஃப் டொனேஷன் ஷி சேஞ்ச்ட் ஹர் மைண்ட் ஓகே, டொனேட்டட் ருபீஸ் 2896 விச் வாஸ் 90% ஆஃப் வாட் ஷி ஹேட் டிசைடட் ஏர்லியர். முதல்ல என்ன டிசைட் பண்ணி வச்சுருக்காங்க, 15%. இந்த 15 இந்த 15 ஓகே 90% தான் அவள் டொனேட் பண்ணுறாள் நம்ம, 15 20%. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா முதல்ல 90% ஆஃப் திஸ் 15 கண்டுபிடிப்பேன் ஓகேவா. ஸோ என்ன பண்ணுவேன்னா நான் இதுக்கு 10% மெத்தட், 1% எல்லாத்துக்குமே இன்டர்ரிலேட்டட் தான் அம்மா. சரியா, ஓ ஒரு 10%னா 1.5 ஓகே, 90%னா இன்ட்டு 9 போட்டால் போதும் ஓகே, நான் திங்க் 13.5 இப்படி போடலாம். இல்லை 10% எனக்கு தெரிஞ்சிருச்சு, 1.5 தெரிஞ்சிருச்சு, 15 1.5 கழித்தாலும் 13.5 தான் கரெக்டாக. ஏன் அதை முதல்ல நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா 100 நம்ம வச்சு செஞ்சால் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா. அப்போது நம்ம இப்போ எப்படி பண்ணியாச்சு, 13.5% அவள் டொனேட் பண்ணுறாரு தெரிஞ்சிருச்சு. அந்த அமௌண்ட்டு என்னன்னு சொல்லிட்டாங்க, என்னது 13.15% எனக்கு 2896 அப்படி என்றால் 100% அவள் வாங்கக்கூடிய சேலரி எவ்வளோ ஓகே எக்ஸ். ஸோ இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2896 ஓகே இன்டூ 100. இது தான் நம்ம ப்ரொபோஷனல் மெத்தட்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து 10% அண்ட் 1% மெத்தட், இது எல்லாமே மைண்ட் கேல்குலேஷன் தானா, அதாவது மூணும் இன்டர் ரிலேட்டட் தானே. ஏதோ நான் வந்து எல்லாத்தையுமே ஒரு பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். இப்போ 100% இவ்வளோ, 15% எனக்கு 100, 90% எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி நானும் அதுலேயும் பாக்ஸ் மெத்தட் போடலாம். எல்லாத்துலேயுமே நம்ம யூஸ் பண்ணிக்கிறது தான் டெக்னிக் தான். சரியா, நான் என்ன பண்ணுறேன், எனக்கு எது தேவை, எனக்கு எது ஈஸியாக போட முடியும் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணி போடுறோம். சரியா, 2896 அப்படின்ட்டு 100 divided by 13.5 ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நம்ம கேல்குலேட் பண்ணுறதா ஓகே, 2.7 அண்ட் வரும் ஓகே, ஹியர் வில் பி கன்சிடர்ஸ் 20 ஓகே. ஸோ இது 27 என்று கூட மாற்றிக்கலாம் ஓகே, 200 வச்சுக்கோங்க. ஸோ இன்டூ ஸோ 27 இன்டூ 100 நான் போட்டால் கூட 2700 வரும் ஓகே. ஆனால் 196 அப்படிங்கிறது இன்னும் இருக்குது ஓகே. ஸோ இப்போ நம்ம 27 × 6 முடியறது ஏதாவது இருக்கா அப்படின்னு பாருங்கள் ஓகே. ஓகே, ஸோ 49 56 இப்போ 8 ஓகே சரி. ஸோ அப்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிற 16 216 தான் இருக்குது. 216னா கொஞ்சம் இதாக போயிடுது ஓகே.
கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஓகே அப்ராக்சிமேட்டாக தான் கேட்டிருக்காங்க. அஃப்கோர்ஸ் இங்கே இந்த 27 நீங்கள் கேன்சல் பண்ணும்பொழுது ஓகே நான் 100 ஆல்ரெடி 100 போட்டோம்னா 2700 கிடைக்குது. ஓகே ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 7 மல்டிபிள் ஓகே 7 நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 107 அப்படின்னு கிடைக்குது. ஓகே ஸோ 107 நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்ட்டு 200 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணலாம். அப்ராக்சிமேட் வேல்யூ தான் நம்ம போடுறோம். ஸோ 107 இன்ட்டு 2 போட்டோம்னா ஓகே ஸோ 21,400 அப்படிங்கிறது நம்மளோட ஆன்சராக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் ஒரு சிம்பிள் ஓகே. ஸோ இது பர்சன்டேஜ் ப்ராப்ளம் அப்படிங்கிறது சிம்பிளாக சால்வ் பண்ணலாம். ஓகே நம்ம எவ்வளோ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம். ஓகே சரிம்மா, இப்போ நம்ம இந்த கொஷினை வந்து இப்படி சால்வ் பண்ணோம். நான் நிறைய கொஷின்ஸ் இருக்குது. ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஒவ்வொரு மெத்தடாக பார்க்கலாம். ஓகே ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு கொஷினை சால்வ் பண்ணுறதுக்கு ஓகே 3 விதமாக நம்ம பர்சன்டேஜை சால்வ் பண்ணலாம். ஒன்று 10% அண்ட் 1% மெத்தட், இன்னொன்று ஃப்ராக்ஷன் மெத்தட், இன்னொன்று பாக்ஸ் மெத்தட் அண்ட் ப்ரொபோர்ஷன் மெத்தட். ஸோ இப்போ நான் பாக்ஸ் மெத்தடும் 10% 1% மெத்தடை வச்சு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணேன். ஓகே சரி, ஃப்ராக்ஷன் மெத்தட்னா என்ன அப்படிங்கிறது, ஏன்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதான் டிஏக்கு ரொம்ப தேவைப்படும். அது எப்படி சால்வ் பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது பார்ப்போம். ஓகேவா? ஸோ நவ் என்ன மேம், என்ன மேம் இன்னும் அவ்வளோதானா, நான் ப்ராப்ளம் பார்க்கலான்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நிறைய ப்ராப்ளம் பார்ப்போம். ஓகே ஸோ அடுத்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ ஓகே ரெடி ஆகிட்டு